தரம் நிறையில் ஒழுக்கம் இதெல்லாம் தாண்டியும் இங்க எல்லாரும் இவ்வளவு இறுக்கமா உட்கார்ந்துருக்காங்கனாலே நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனாலதான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு சைன். அருண் விஜய், எல்லாரும் இங்க மனம் விட்டு உங்களை வாழ்த்துதான் வந்திருக்காங்க. நல்வாழ்த்துக்கள் இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி உண்டு. நண்பன் அருண் விஜய் ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அவரோட உழைப்பு இந்த படத்துக்கும் சரி, அவர் வந்து அவரை தயார்படுத்திக்கிட்டாரு. இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே தெரியுது, இளமையாகவும் சரி நல்ல ஒரு டான்சர், எல்லாமே அமைஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட். இந்த படம் மாபெரும் வெற்றி படமா அமையும். எங்களோட பெஸ்ட் விஷஸ் இயக்குநருக்கும் சரி, முதல் படத்திலையும் நல்ல தரமான படம், அதுலயும் நல்ல பாடல்கள் அமைஞ்சது. தமனுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு நினைக்கிறேன். ஏன்னா அது பாடல்கள் கேட்கும் போதே தெரிஞ்சது. பிடிச்ச விஷயம், எங்க அழிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாட்டை வீட்டி போட்டு கேட்க வச்சாங்க. கேட்ட போய் ரொம்ப பிடிச்சிருந்தது. கேளாமலே கேளாமலேன்ற பாட்டும் சரி, பூந்தமல்லி தான் அந்தன்ற பாட்டும் சரி, ஆமா எல்லாரையும் பாடியிருந்தாங்க. அவங்க இந்த வயசுல வந்து இவ்வளவு இளமையா பாடியிருக்காங்கன்றது பெரிய ஹைலைட். நிச்சயமாக ஒஸ்தி எவ்வளவு பெரிய ஒரு ஹிட் ஆயிருக்கும்ன்றதும் இந்த படமும் மாபெரும் வெற்றி படமா அமையும். இந்த பாடல்களும் சரி, தமிழ் பெண்ணு வாழ்த்துக்கள். ஏன்னா யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் அவருக்கு நல்லா தெரியும். சோ அவங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள் போய் சேரும் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அந்த குறிப்பிட்ட காலத்துல கேட்சியா இருக்கணும் அப்படின்னு அதுக்கேற்ற டியூன்ஸ் தான் கொடுப்பாரு. இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கோம். டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல உழைப்பு இருக்கும், நிச்சயமாக அதுக்கு வெற்றியும் இருக்கும். அதே மாதிரி சுகுமார், நண்பன் சுகுமார் வந்து நல்ல போட்டோகிராஃபர். அவர் போட்டோஸ்லயே அவ்வளவு அழகு இருக்கும். சினிமாட்டோகிராஃபரா இன்னும் பிரமாதமா இருக்கும். மைனாவை ரொம்ப நல்லா ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. பட் இந்த படம் அதையும் தாண்டி இருக்கும் நான் நம்புறேன். என்னோட பெஸ்ட் விஷஸ் இந்த டீமுக்கு. முக்கியமாக ஹேமந்த் தயாரிப்பாளராக, அவர் பேசல எத்தனை என்ன சொல்லுவோம், இடைஞ்சல் இருந்தாலும் ஒரு தன்மாற்றம் இருந்தாலும் அதுல ஜென்யூனிட்டி இருந்தது. அதே ஜென்யூனிட்டி தான் இப்ப ப்ரொடக்ஷன்லயும் இருந்திருக்கு. பெஸ்ட் விஷஸ் ஹேமந்த், இது மாபெரும் வெற்றி படம் ஆகணும் உங்களுக்கும் சரி. பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹோல் டீம். தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட். இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரு விஜயகுமார் சார் அவர்களுக்கும், பழகப்பன் சார் அவர்களுக்கும், மற்றும் தயாரிப்பாளர்களுக்கும், கதாநாயகர்கள் அனைவருக்கும், இயக்குனர் மற்றும் ஜான்ஸ் மாஸ்டர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி அன்பர்களுக்கும் என்னுடைய பிரத்யேக வணக்கம். நிறைய க்ரௌடு, நான் டாக்டர்கிட்ட முதலே சொன்னேன் சார் கொஞ்சம் பெரிய தியேட்டரில் போடலான்னு, டாக்டர் கிடைக்கலன்னு தகவல மோகன் சார். நான் வந்து அந்த க்ரௌடில் இந்த கேப் வழியாக தான் அந்த சாங்கு இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். மறுபடியும் ஒரு தடவை ஃபுல் ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்கணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கிருந்து பார்க்குறப்பவே பொதுவாக இந்த கம்பெனி வந்து என்னோட கம்பெனி மாதிரி, ஏன்னா நான் தான் இந்த கம்பெனியுடைய முதல் படம் மலைமலையும் மாஞ்சாவோட படம் பண்ணேன். நான் டாக்டர் எனக்கு ரொம்ப 15-20 ஆண்டுகள நண்பர். அதுக்கப்புறமா வந்து அந்த படம் நடக்கும்போதே அருண் ஜெய் சாரும் ஹேமந்தும் அடிக்கடி சொல்லுவாங்க சார், ஸ்டே கிஷோர் படம் பண்ண சார், ஸ்டே கிஷோர் படம் பண்ண சார். நான் சொல்லுவேன் சார், நான்லாம் பிரியாணி கூட்டாஞ்சோறு பண்ணுறோம் சார், இன்னைக்கு கூட பீச்சா பீஸா பர்கர் இதெல்லாம் கஷ்டம், ஒன்று பண்ணுங்க சார், யோகம் பண்ண மாதிரி ஆளுங்களை வச்சு பண்ணுங்க, ஸ்டே கிஷா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பட் அதிர்ஷ்டவசமாக அமைஞ்சது என்னன்னா, மகிழ் திரும்பியாணி யோகம்மனுடைய அசிஸ்டண்ட். நான் வந்து இந்த படம் டப்பிங் நடக்கும்போது மோகன் சாரும் ஹேமந்தும் என்னை கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக காமிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சாங்க. ஒரு நாள் கொஞ்சம் காமிப்பாங்க, அப்படி வெளியே வாங்க சாப்பாடு படம் கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். உண்மையிலே ஸ்டைலிஷாகவே இருந்துச்சு. நான் கூட கேட்டேன் மயில்கிட்ட, இந்த மயில் டைலாக்லாம் இங்கிலீஷில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்களான்னு. ஏன் சார் அப்படினா, இங்கிலீஷ் படம் தான் இருக்கு அப்படின்னு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க படம். இந்த படம் எனக்கு வேண்டப்பட்ட கம்பெனி, எனக்கு வேண்டப்பட்ட தயாரிப்பாளர், எனக்கு வேண்டப்பட்ட தயாரிப்பாளரின் மகன், எனக்கு வேண்டப்பட்ட அருண் விஜய்,
இப்படி எனக்கு வேண்டப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறதாலேயே நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நிறைய மேடையில் சொல்லியிருப்பாங்க அருண் விஜய் அப்படி அப்படின்னு. உண்மையிலேயே நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டர் மாதிரி என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அது அப்படியே அழகா அந்த ப்ரோக்ராம் இது பண்ணுவார். எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு காம்பாக்ட் கம்ப்யூட்டர் அவரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய திறமை. ரொம்ப சேலஞ்சிங்காக எதையுமே பார்ப்பாரு. ஒரு மேல இருந்து குதிங்க, இவ்வளோ ஹைட்ல இருந்து குதிங்க சார்னா என்ன ரோப் கட்டினாலும் நமக்கே ரிஸ்கா இருக்கும், குதிக்கிற சார்ம்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஒரு சந்துக்குள்ள எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாரு. அதுதான் அந்த போஸ்டர் அந்த மூஞ்ச கட்டி இருக்கிறது. நிச்சயம் இந்த படம் வந்து வெற்றி பெறும்ன்றதுக்கு முக்கியமான காரணம் தமிழுடைய இசை. தமிழ் வந்து இப்போ சமீப காலத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் படத்தை இறங்கி பண்ணல. ஏன் அவரை பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து மாசம் கிளாஸும் கலந்திருக்காரு. குத்துசாங் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி வேற பேட்டர்ன்ல சவுண்டிங்ல போடுறவர். அப்படி அழகான ஒரு மியூசிக் டைரக்டர், அழகான டீம், எல்லாருமே இந்த படத்துல ரொம்ப உணர்ச்சி பூர்வமா ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்க்ளூடிங் அதாவது உதாரணமா சொல்றதா, வழக்கமா அந்த தயாரிப்பு நிர்வாகிகளை வந்து எந்த மடையிலையும் சொன்னது கிடையாது. எனக்கு தயாரிப்பு நிர்வாகிகள் தெரியும், ஏன்னா என்னோட ரெண்டு படத்தும் ஒர்க் பண்ணாங்க. அவர்களிலிருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும். வெற்றி விழாவில் நானும் கலந்து கொண்டு வாழ்த்துவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நல்ல பத்தி வேலையில அடி வயக்கத்துக்கும் அடி நாக்கக்கும் கூட்டாஞ்ச ஒரு பிரியாணி மாதிரி வேற பேச்சு கிடையாது சார். ரொம்ப நன்றி. அடுத்து நமது தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்களை அழைக்கிறோம். நிறைய வந்திருக்கும் பெரியோர்கள் மற்றும் வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். சத்தத்திற்கு முன்னே தடையற காக்க நல்ல அருமையான டைட்டில். இந்த கம்பெனியில் வந்து மாஞ்ச வயல் மலை மலை ரெண்டு படமே நல்ல தரமான படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் மோகன் சார். ஒரு நல்ல தயாரிப்பாளர் என்னதுன்னா, அந்த போன படத்தில் டைரக்டர் வராதனால இந்த ப்ரொடியூசரோட எவ்வளோ அருமைங்கிறது தெரியும் இல்லை. அவர் வெங்கடேஷா தான் இதுக்கு மாதிரி பேசினார். அதுவும் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு. அந்த தயாரிப்பில் வந்து எவ்வளோ நல்ல உள்ள வளர்க்குறதுங்கிறது இந்த மேடையை பார்க்கும்போது தெரியுது. நிச்சயமாக என்ன வேலை இருந்தாலும் எல்லாரும் இவருக்காக எல்லாரும் வருவோம் மோகன் சாருக்காக. அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து தமன் வந்து மிக சிறப்பான மியூசிக் டைரக்டர் இன்னைக்கு இருக்கிறதில்ல. இந்த கேமராமேன் சுகுமார் மற்றும் இந்த கூட்டணி வந்து நல்ல பார்க்கும்போது தெரியுது நல்ல ஒரு வெற்றி படமாக வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நிச்சயமாக அருண்மதிக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கணும்ட்டு எல்லாம் இறைவனை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வந்தான் வென்றான் என சொன்ன ஈரம் காயம் முன்னே வேலூர் மாவட்டத்தில் மிடுக்கு காட்டி மொத்த தமிழ்நாட்டையும் மிரள வைத்த நடிகர் நந்தா அவர்கள் இப்போது நம்மிடையே உரையாற்றுவார். பத்திரிகை நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஜெயக்குமார் சார் சொன்னார் நாலு லைன்ல கதை சொல்லி வகையில் நடத்திட்டார் அப்படின்ட்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே லைன்ல கதை சொல்லி நடத்தியிருக்காரு. எனக்கு மார்கனு தான் தெரியும் டைரக்டர். ஸோ வெரி ஸ்டைலிஷ் டைரக்டர். டெஃபினட்டாக இந்த படம் நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ விஷயம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இல்லை, ஆஸ் அ ஃப்ரெண்ட் அருண், கடந்த 10 வருஷமா அவரோட உழைப்பு அவரோட டெடிக்கேஷன் எல்லாத்தையும் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படம் எல்லா தடைகளையும் தாக்கி கண்டிப்பாக நீ மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனசார சொல்கிறேன். அண்ட் ஆல் தி டெக்னீஷியன் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் திஸ் மூவி, நல்ல தரமான படத்தை கொடுத்துருக்கிற ப்ரொடியூசர்ஸ் வந்து கிரேட். ஐ ஹோப் திஸ் மூவி ஆல்சோ பி அனதர் கிரேட் மூவி ஃபார் தம் இந்த ப்ரொடக்ஷன். தேங்க் யூ ஸோ மச். நன்றி. இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களை சில வார்த்தைகள் கூட அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் என் நண்பர்களுக்கு வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் திங் இந்த கம்பெனியோட நேம் ஃபெதர் டச். ரொம்ப ரொம்ப அதாவது உணர்வுபூர்வமாக ஒரு பெயர் வைத்தவர்கள்.
கண்டிப்பாக சினிமாவை நேசித்து தான் எடுக்க தெரிந்தவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் வந்து இந்த இதெல்லாம் பார்க்கல, சாரி. பட் நான் இங்க மெயினா ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு வந்து அருண்குமார் தான் தெரியும். 1995 நாங்கள் அவருடைய முதல் படம், அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருடைய முயற்சிக்கு வந்து உண்மையுமே அருண் நீங்க வந்து ஒன் டே யூஆர் கோயிங் டு ஹிட். அதுவும் இது வந்து தடையற தாக்கன்றது வந்து தடையில்லாமல் ஒரு மலையை தாக்கினாலும் அது தவிடுபடி ஆகுன்ற போக இந்த முறை உங்களோட தாக்கம் பெருசா இருக்க போகுதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா உங்களோட டீம் எஸ்பெஷலி நான் வந்து மார்கனுக்காக தான் நான் ஹார்ட்லி நான் வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு படம் தோல்வி அடைஞ்சா அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த ரவுண்டு சைக்கிள் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. மார்கன் வந்து அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காப்புல, சுகுமாரனோட கேமராமேன் அங்க இருக்கிறதுனால எனக்கு இங்க நடக்கின்ற விஷயங்கள் தெரியும். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு, எல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸா இருக்குது. சோ இங்க சேர்ந்திருக்கிற எல்லாருடைய பிளஸிங்ஸோட, காட்ஸ் பிளஸிங்ஸோட இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். 100வது நாள் விழாவில் கண்டிப்பா நான் பேசுவேன். நன்றி. அடுத்து தயாரிப்பாளர் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸின் திரு சுவாமிநாதன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டு சாங் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் சாங் எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கு, லொக்கேஷனும் சரி காஸ்டியூம்ஸும் ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது. செகண்ட் சாங்கில் விஜய் பின்னி எடுத்துட்டாரு, அந்த விஜய் மாதிரி அருண் விஜய் எக்ஸலண்டாக டான்ஸ் ஆடிருக்காரு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் டெஃபரண்டாக ப்ரொடியூசர் டைரக்டர் இந்த என்டையர் டீமுக்கும் பெரிய வெற்றி கொடுக்கணும் என்று கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். டான்ஸ் மாஸ்டர் திரு நாகேந்திர பிரசாத் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மியூசிக் சாங் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன சூஸ் பண்ணது. பட் ரொம்ப தேங்க்ஸ் சார், ப்ரொடியூசர் சார், எஸ்பெஷலி அருண் அப்புறம் ஹேமந்த். ஏன்னா ஒரு ஹிட் சாங் அப்பவே எனக்கு தெரிஞ்சது லவ்லி ஹிட் சாங். அப்புறம் டைரக்டர் பத்தி சொல்லணும்னா இத சொல்லும் போதே சிரிக்கிறாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் வெரி ஹாப்பி. குட் லக். நடிகர் உத்யா அவர்களை அழைக்கிறோம். மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம், பிரஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். டாக்டர் மோகனங்கள், ஏன்னா வந்து கொஞ்ச நாளாக வந்து அவர் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்க்க முடியுது, எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. நான் பிவிஆரில் ஒரு 7 டிக்கெட் சொன்னேன்னா அவரும் பிவிஆரில் ஒரு 7 டிக்கெட் சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு சினிமாவில் நேசிக்கிறாரு. எல்லா படத்துலையும் எல்லா தியேட்டர்லையும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக சினிமாவை நேசித்து சினிமாவை லவ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஒரு நடிகனாக பேசாமல் ஒரு ப்ரொடியூசராக பேசுகிறேன். நிச்சயமாக வந்து அவர் ஒரு மிக அற்புதமான ஒரு சினிமாவை நேசிக்கூடிய ஒரு ஆள். இந்த நிச்சயமாக இந்த படம் வந்து என்னோட கம்பெனி ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். நிச்சயமாக இந்த படமும் பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஹேமந்த் ரொம்ப வர வர ஃபியூச்சர் ஹீரோவாக டெவலப் ஆகிட்டு வர நினைக்கிறேன். நிச்சயமாக அவரும் அவருக்கு என் வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய டைரக்டர் மகிழ் திருமேனி சார், என்னுடைய கஸ்தூரி ராஜா படத்தில் காதல் ஜாதின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் சார் வந்து லாஸ்ட் அசிஸ்டன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் செல்வராகவன் சார் ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் கௌதம் மேனன் பாரதி மேனன் சார் ஒர்க் பண்ணார். ஸோ அவருடைய வளர்ச்சி வந்து இன்னைக்கு நான் பார்க்கும்போது, ஆக்சுவலாக அவர் தான் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தேன். அப்போ நானே மறந்துட்டு அவர் தான் சொன்னார், சார் நான் உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். சார் நீங்கள் கௌதம் மாதிரி மேலே சார் ஒர்க் பண்ணி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எந்த படம் சார் அப்படின்னா காதல் ஜாதினாரு. ஸோ நிச்சயமாக மிக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, மேக்கிங் வைஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் தமன் சார், அவருடைய பாட்டு எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த படம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நண்பன் அருண் விஜய். அருண் விஜய் அவர் வந்து இங்கே சொன்னாங்க கம்ப்யூட்டர் மாதிரின்னு, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரு. என்ன பர்த்டே டேட் அந்த டேட்லாம் மறந்துடுவார். மற்றபடி எல்லாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பக்கா கம்ப்யூட்டர் இருப்பார். நிச்சயமாக வந்து ஒரு 12 வருஷமாக நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நிச்சயமாக அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய டேரக்டர்ஸ் கூட சீக்கிரம் ஒர்க் பண்ணணும். நிச்சயமாக பிரபு சலமன் சார் டேரக்டர்ஸ், நிறைய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க படம்லாம் ஒர்க் பண்ணணும். நிச்சயமாக தேனப்பன் சார், லக்ஷ்மி மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து சீக்கிரம் அட்வான்ஸ் கொடுத்துருங்க அருண் விஜய்க்கு. ஏன்னா தடையிற தாக்க நிச்சயமாக அவருடைய கேரியரில் இனிமேல் வந்து ஃபுல்லாக வெற்றி தான். நிச்சயமாக பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்.
சோ அவருடைய நண்பனா நட்புன்ற முறையில அவர் ரொம்ப ஒரு நல்ல நண்பன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே தெரியும் அருண் விஜய் ஃபங்க்ஷன்ல ஒருத்தருக்கு சொன்னாரு கார்ல வந்துட்டு இருக்கும்போது நான் எங்க போறீங்கன்னு கேட்டேன் நான் ஃபங்க்ஷன் போறேன்னு அவன் அருண் விஜய் ஃபங்க்ஷன்ல உயிரா இல்லாமையா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு எங்க நட்பு இருக்கு. நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். மோகன் சாருக்கு தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு கிளாப்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி. இயக்குனர் திரு பாலாஜி மோகன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க படத்துல. மை ஃப்ரெண்ட் இசையமர் பாலர் தமன் சார் அண்ட் லிரிசிஸ்ட் கார்கி எழுதியிருக்காரு அந்த பாடல்ல. அண்ட் மகிழ் திருமணி சார், நான் தமன் ஸ்டுடியோவுக்கு மியூசிக் வாங்க போகும்போது தான் பழக்கம் மகிழ் திருமணி சார். அப்ப எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியான ஒரு படமா தெரிஞ்சுது. அண்ட் அருண்ஜெய் சார் ரொம்ப வருஷமாவே ஒரு ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்டா இருந்துகிட்டே இருக்காரு, படிப்படியா வளர்ந்துகிட்டே இருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் படம் திரில்